அனைவருக்கும் வணக்கம். சற்றும் உங்களுடைய முக்கிய அறிவிப்பின்படி மகளிர் உரிமை தொகையில் மேல்மூடு செய்த நபர்களுக்கு கடைசி நாட்கள் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மேல்மூடு செய்வதற்கான கடைசி நாட்கள் எந்த நாட்கள், திரும்பவும் மேல்மூடு செய்ய முடியுமா, உங்களுக்கு ரூபாய் 1000 எப்போது கிடைக்கும், யாருக்கு கிடைக்கவில்லை, யாருக்கு கிடைத்துள்ளது, இளமை படம் பிரீஃபா பார்க்கலாம், மறக்க மாஸ்கி படம் பாருங்க. உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிற மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் 1000 கொடுக்கப்பட்டு வராங்க. ஒரு சில நபர்களுக்கு அக்டோபர் மாதம், செப்டம்பர் மாதம் ஆகிய 2 மாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் ஒரு சில நபர்களுக்கு இன்னும் 1 மாதம் கூட ரூபாய் 1000 பெற முடியவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டி வராங்க. இதன் அடிப்படையில் மேல்மூடு செய்வதற்கான கடைசி நாட்கள் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது இப்போ ரீசண்டாக தமிழகம் முழுவதும் 1,63,00,000 விண்ணப்பங்கள் எல்லாமே அனுப்பப்பட்டு அந்த விண்ணப்பங்களில் 1,06,00,000 விண்ணப்பங்கள் வந்து பெறப்பட்டாங்க. மீதமுள்ள 55,00,000 மேற்பட்ட நபர்கள் நிராகரிக்கப்பட்டாங்க. அந்த நிராகரிக்கப்பட்ட நபர்கள் வந்து மீண்டும் மேல்மூடு செய்யலாம் என தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கான காலக்கெடுவும் கொடுக்கப்பட்டார்கள். அதாவது ஒரு நபர்களுக்கு ஏற்றவாறு காலக்கெடு மாற்றப்பட்டதாக தமிழக அரசு அறிவிக்கப்பட்டது. அதாவது இப்போ உங்களோட மொபைலில் சப்போஸ் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி, அதாவது உங்களுக்கு மேல்மூடு செய்த நாட்கள் உங்களோட மொபைலில் ஒரு எஸ்எம்எஸ் ஒன்று வந்திருக்கும், நீங்கள் விண்ணப்பங்கள் அனுப்பப்பட்டு அந்த விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டது அப்படின்னு மெசேஜ் வந்திருக்கும். அந்த மெசேஜ் மூலிமா அந்த மெசேஜில் வரக்கூடிய நாட்களிலிருந்து 30 நாட்களுக்குள்ளே நீங்கள் மீண்டும் மேல்மூடு செய்ய வேண்டும். அப்படி மேல்மூடு செய்யவில்லை என்றால் உங்களுக்கு ரூபாய் 1000 கிடைக்கப்படாது. இப்போது மேல்மூடு செய்யப்பட்ட நபர்களுக்கு அக்டோபர் மாதத்திற்கான ரூபாய் 1000 கொடுக்கப்பட்டதாக தற்போது தமிழக அரசு மகிழ்ச்சித்தரம் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டார்கள். அதன் அடிப்படையில் உங்களுக்கு எப்போது நிராகரிக்கப்பட்டதோ அன்றைய நாட்கள் வந்து 30 நாட்கள் வரைக்கும் தான் உங்களுக்கு காலக்கெடு. அந்த 30 நாட்களுக்குள்ள நீங்கள் மீண்டும் மேல்மூடு செய்தால் மட்டும்தான் உங்களுக்கு ரூபாய் 1000 கிடைக்கும். அதற்காக தற்போது நிலவரப்படி பார்க்கும்போது எப்போது மெசேஜ் வந்து அனுப்பப்பட்டிருக்காங்களோ வரக்கூடிய அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் தான் அவர்களுக்கான கடைசி நாட்கள். அதற்கு பிறகு அவர்கள் மீண்டும் மேல்மூடு செய்ய முடியாது. அதற்கு முன்னாடி மேல்மூடு செய்தால் மட்டும்தான் அவர்களுக்கு வரக்கூடிய நவம்பர் மாதம் ரூபாய் 1000 கொடுக்கப்படும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இப்போ அக்டோபர் மாதம் கூடுதலான மகளிருக்கு ரூபாய் 1000 கொடுக்கப்பட்டாங்க. அதே போன்று நீங்கள் மேல்மூடு செய்து அந்த மேல்மூடு வந்து நீங்கள் தகுதியான நபர்களாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நவம்பர் மாதம் ரூபாய் 1000 கொடுக்கப்பட வாய்ப்புகள் உள்ளது. அதனால் நீங்கள் வரக்கூடிய 3 நாட்களுக்குள்ள மேல்மூடு செய்தால் மட்டும்தான் உங்களுக்கான ரூபாய் 1000 கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி நீங்கள் மேல்மூடு செய்யவில்லை என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு ரூபாய் 1000 கிடைக்காது. குறிப்பாக உங்களோட ஆதார் கார்டு, உங்களோட ரேஷன் கார்டு, உங்களோட பேங்க் பாஸ்புக் எல்லாமே இணைக்கப்பட்டிருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீண்டும் விண்ணப்பிங்க. அப்படி விண்ணப்பித்தால் மட்டும்தான் உங்களுக்கு அடுத்த மாதம் சரியாக வரக்கூடிய நவம்பர் மாதம் 14ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு ரூபாய் 1000 கிடைக்கும். நன்றி, வணக்கம்.